வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்கவுங்க வீட்டில் இறந்து போனவங்க எல்லாரும் பேரையும் சொல்லி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும். அந்த விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் செய்யுங்க. என்னோடய வீடியோஸை தயவுசெய்து தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள். நான் வியூஸ் வரணும், பெரிய அளவில் விளம்பரமாகணும், வியாபாரம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. நல்ல இயற்கையான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போகணும், உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய உண்மையான நோக்கம். ஏன்னா அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன், அதில் நல்ல வெற்றியும் அடைஞ்சிருக்கேன், நிறைய பேருக்கு நான் உதவிகளும் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து சுத்தமான கரும்புல்லா பவுடர் கேட்டிங்க, கரும்புல்லா பவுடர் கேட்டிங்க. இப்போ என்னுடைய டை பவுடரில் நான் நெல்லிக்காய், தேங்காவோடு, மாதுளத்தோல், கரும்புலா தான் அதிகம். கரும்புலா 60% போட்டு தான் நான் டை பவுடர் பண்ணுறேன். அது இல்லாமல் அம்மா எங்களுக்கு சுத்தமான கரும்புலா பவுடர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. இதை பாருங்கள், 10 கிலோ இலை போட்டு 2 கிலோ கூட வரல, இதுதான் சுத்தமான கரும்புலா பவுடர். இது நிழலில் காய வைக்கணும். இந்த கரும்புலா இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை நிழலில் காய வைக்கணும். அதை நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் மிஷினில், சொந்தமாக மிஷின் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மிஷினில் நான் போட்டு அரைக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால் நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க எனக்கு அப்ரோச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? இப்போது இந்த கரும்புலால் என்ன உங்களுக்கு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேர் பேக் மாதிரி போட்டு அலசி விடுங்க. பழைய கஞ்சி வச்சுக்கணும். பழைய கஞ்சியில் இந்த கரும்புலா பவுடர் 1 ஸ்பூனை போட்டு நல்லா ஊற வச்சு பேஸ்டாக்கி வச்சுட்டு அதை ஒரு ஹேர் பேக் மாதிரி ஒரு வாரத்தில் 1 நாள் போடுங்க. 1 நாள் போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹேர் அடர்த்தி ஆகும். ஹேர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கையான கருமைத்தன்மை வர்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நரைகளை தடுக்குமா? நரைகளை தடுக்கும். போய் வேர்க்கால்குள்ளே போய் இறங்கி நரைகளை தடுக்கும். இதை எனக்கு கொடுக்கறது கஷ்டங்கிறனால தான் நான் வந்து யாருக்கும் இதை பற்றி சொல்லாமல் இருந்தேன். அப்படியும் சில நண்பர்கள் வந்து, சில உண்மையான, என்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்கம்மா, அவங்க வந்து என்கிட்ட தொடர்ச்சியாக 5 வருஷமாக என்னுடைய ஹேர் ஆயில், என்னுடைய ஹேர் டை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க 5 வருஷமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அம்மா எங்களுக்கு கொஞ்சமாக கரும்புலா பவுடர் கொஞ்சமாக கொடுங்கம்மா, கொஞ்சமாக கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த முயற்சியை நான் இப்போ தான் துவங்கியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். புக் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு 1 வாரம் 10 நாள் கூட டைம் வேணும். இப்போ இதுக்கே ஆர்டர் வந்துருச்சு, இப்போ இந்த 2.5 கிலோவுக்கே ஆர்டர் வந்துருச்சு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு, முக்கியமானவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். என் மேல் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த தேவையில்லாமல் விமர்சனங்கள் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு செய்யாதீங்க. உண்மையாக நடந்துக்கோங்க. வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இயற்கை அழிவு பார்த்தீங்களா? வயநாடு மக்களை நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து அவதூறெல்லாம் பேச மாட்டோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோட பழகிறவங்க நல்லவங்களாக இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புவேம்மா, ஆச்சுங்களா? அதனால் இந்த கரும்புலா பவுடர் இது ரொம்ப ரொம்பவே வந்து மிக சிறப்பான பாதுகாப்பு தலைமுடிக்கு, ஓகேங்களா? நிறைய இருந்தாலும், முடி கொட்டினாலும், என்ன பண்ணாலும் இதை கஞ்சியோடு சேர்த்து ஒரு பேக் போட்டு அப்படியே அலசி விடுங்க. நல்லாவே நுரைக்கும், கொஞ்சமாக நுரைக்கும். ரொம்ப நீங்கள் நுரைய எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சமாக நுரைக்கும். ஆனால் தலை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எனவே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் வாங்க. வேணுங்கிறவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் முதல்லே சொல்லிடணும், நான் சொல்கிற டேஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், நான் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? எனக்கு நீங்கள் வந்து என் மேலே மரியாதை வைக்கும்போது, அன்பு வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கு நான் இந்த சின்ன உதவி கூட செய்யக்கூடாதா? இதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை தான்மா, ஆனால் பொறுமையாக தான் செஞ்சிட்ருக்கேன், உங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன், ஓகேம்மா? தேங்க்யூம்மா, எனக்கு ஆதரவு கொடுங்க. எல்லோரும் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். என்னோடது எதுலேயுமே ஒரிஜினாலிட்டி இருக்கும், அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். நம்பகத்தன்மை இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும், சரியாம்மா? நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.